தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்கினா. எவ்வளவு நேரம் தான் கதை சொல்றது? வேலை வந்த பிறகு இவ இப்படிதான் மம்மி, சரியாவே தூங்க மாட்டேங்கிறா. இல்லைனா மட்டும் உன் பொண்ணு சீக்கிரம் தூங்கிடுவா பாரு. 8 மணிக்கு ஆரம்பிச்ச கதை 11 மணி ஆக போகுது, இப்பதான் தூங்கியிருக்கா. தூங்கிட்டாளே, விடு. அதானே, பொண்ண ஒன்னும் சொல்லிடக்கூடாதே. கார்த்திக், கார்த்திக், நான் சென்னைக்கு வந்துட்டேன். இன்னும் 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவேன். எப்ப கிளம்பினீங்க சொல்லவே இல்ல. ஹலோ, ஹலோ, என்னாச்சு காது? ஹலோ, பேசிட்டு இருக்கும் போதே போனை வைக்கிறீங்க. நீ பேசல, கேள்வி கேக்குற. குடிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன? இப்போ குடிச்சிருக்கேன்னு சொன்ன தலைய விட்டுருவியா? ஏதோ பண்ணி தொலைங்க. ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பணுமா? அதை கேட்க தான் போன் பண்ண. இல்ல, நான் ஏர்போர்ட்ல இல்ல, இங்கே ஒரு சின்ன பார்ட்டியில் இருக்கேன். கார் வேண்டாம், நானே வந்துடுவேன். என்னாச்சு காது? இப்போ கார்த்திக் இங்கே வரலன்னா என்னவா? இங்கே வராமல் வேற எங்கே போவார்? என்ன பேச்சு பேசுற நீ? அது இல்லை மம்மி, இந்த வீட்டில் எல்லாரும் வேலனையும் அவன் பாட்டையும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. கார்த்திக் வந்து இவன் பாட்டை கேட்டா அவ்வளவுதான். பீச்ல இவன் பாடினதை கேட்டு இறங்கி நின்னு கேட்டாரு. இதுல 2000 ரூபாய் பிச்சை வேற. அவன் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மம்மி.